மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அட்மிஷன் அட்வைஸில் நான் பேச போகிற தலைப்பு வந்து அடுத்ததை ஒப்பிடாதீங்க. இது அட்மிஷன் டைமில் நிறைய நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் உள்ள ரெண்டு விஷயங்களை ஒப்பிட்டால் அது பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத ரெண்டு விஷயங்களை ஒப்பிடும்போது அது பொருத்தம் இல்லாததாகிடுது, உயர்வு தாழ்வு வந்துடுது. இப்போ நம்ம வந்து ஆப்பிளையும் ஆரஞ்சு ஒப்பிட முடியாது. ஆப்பிள் தனி தான், ஆரஞ்சு தனி தான். அதுக்கான குணாதிசயங்கள், இதற்கான குணாதிசயங்கள், ரெண்டு நல்ல பழங்கள் அப்படி தான். இப்போ நான் உதாரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அட்மிஷன் நேரத்தில் அட்டானமஸ் காலேஜுக்கும் நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் என்ன வித்தியாசம், இது மட்டமா அது உயர்வா அப்படிங்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிறோம். டீம்டு யூனிவர்சிட்டியும் நம்மளுடைய அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒப்பிடுறோம். அதுக்குள்ளேயே ஒன்றுக்கும் வேறுபடும். என்ன அப்படின்னா, ஒருவரோட சிஸ்டமும் வேறு. அட்டானமஸ் காலேஜஸ்ங்கிறதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர்களே சில பேப்பர்ஸை டிசைட் பண்ணிக்கலாம், அவர்கள் சிலபஸை டிசைட் பண்ணிக்கலாம், அது மாதிரி அவங்களுக்கான சில ஃப்ரீடம் இருக்குது. நான் அட்டானமஸுக்கு அதை தாண்டின வேறு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி தான் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது தனியார் பல்கலைக்கழகங்கள், அவங்க வந்து யூஜிசிக்கு கீழே வர சட்டத்திட்டங்களில் தனியாக அவங்களோட கரிக்குலம், அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன், அவங்களோட சிலபஸ் அப்படிங்கிறது அது வேறு. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கா, அதனுடைய சிலபஸ் அதனுடைய பேட்டர்ன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே திரும்ப வேறு இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சிஇஜி, எம்ஐடி, எஸ்இடெக், இதனோட சிலபஸ் பேட்டர்ன்கள் எல்லாம் வேறு. அஃப்லியேட்டட் காலேஜ்னு சொல்லப்படுற மற்ற காலேஜஸோட பேட்டர்ன் வேறு. அதற்காக இது உரை உயர்வு அது குறைந்தது அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்திங்களேன், அது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அதனுடைய சிலபஸ் அதனுடைய பேட்டர்ன் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே அந்த பக்கம் கோயம்புத்தூர் போனீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் போனீங்கன்னாக்க திருச்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அவங்களோடது ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்கும். அதனால் இதில் எதுவுமே உயர்வு குறைந்தது கிடையாது. அவங்க அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க, கிரெடிட்ஸ்னு வச்சுக்குவாங்க. ஒரு கோர்ஸ்னா இவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கணும், இவ்வளோ அவர்ஸ் டீச்சிங் பண்ணணும், இவ்வளோ பேப்பர்ஸை எழுதுனா தான் அந்த டிகிரி எழுத்து அப்படிங்கிற அந்த காமன் பேராமீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், யூஜிசியோட கைட்லைன்ஸ், அதை எல்லாருமே யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இப்போ போயிட்டு நம்ம நண்பர்கள் படிக்கிறாங்கிறதுக்காக இன்னொரு இடத்த ஒப்பிடுறதோ, இதோட அது பெட்டராக நினைக்கிறதோ, அந்த ஒப்பீடு அப்படிங்கிறது இப்போ இந்த அட்மிஷன் காலகட்டத்தில் ரெலவெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.